உள்ள அனைவருக்கும் இகேரியர் பிளஸின் அன்பான வணக்கங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா சர்வீஸ் மெனு செட்டிங்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்மார்ட் டிவியாக இருக்கட்டும் இல்லை நான் ஸ்மார்ட் டிவியாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடியதானே சர்வீஸ் மெனு செட்டிங் அல்லது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஃபேக்டரி மோட் செட்டிங்ஸ் இல்லை ஃபேக்டரி ரீசெட் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில ஒரு சில நேம்ஸ்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நார்மலாக நம்ம டிவியில் இருக்கக்கூடியதான மெனுலேயோ இல்லை பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ்லையோ நீங்கள் போய் செட் பண்ணிக்கிறதான செட்டிங்ஸ் கிடையாது. ஸோ இதில் என்னால் நம்ம செட் பண்ணிக்கலாம் அப்படின்னா காமனாக ஐட்டம் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா நார்மல் செட்டிங்ஸில் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா. ஸோ இந்த ஃபேக்ட்ரி மோட் செட்டிங்ஸ் இல்லை வந்து சர்வீஸ் மெனு செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா நம்மளோட டிவிலே ஒரு ஹிடன் நம்பராக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு சில கோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைலில் வந்து நம்மளோட மொபைலில் பேலன்ஸ் பார்க்கறதுக்காக ஒரு சில கோட்ஸ் போடுறோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஸ்டம் ஷேர் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஸ்மார்ட் டிவியோட சர்வீஸ் மெனு கோட் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மெனு பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு 1147, ஓகேங்களா. ஸோ இந்த கோடை நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக ஃபேக்ட்ரி மெனு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. ஸோ இது நார்மல் செட்டிங்ஸை தவிர ஸோ நம்மளோட டிவியில் இருக்கக்கூடியதான ஸ்க்ரீனில் இருக்கக்கூடியதான கான்ட்ராஸ்ட் ரேஷியோவில் இருந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே, ஓகேங்களா. ஸோ இதை நான் எதுக்கு ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இது மூலயமா நம்மளால் டிவியை ஓப்பன் பண்ணாமலே நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கக்கூடியதான ஒரு சில ஆப்ஷன்ஸ் அந்த கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த RGB கலர் வேரியன்ட் அதாவது வந்து ரெட் க்ரீன் ப்ளூ இந்த வேரியன்ட்ஸை பொறுத்து தான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அந்த கலர்ஸ் எல்லாமே நல்லா தெரியும். ஸோ இன்னும் ஒரு சில டிவிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இன்புட்ஸ் கொடுக்குறப்பலாம் ஸோ உங்களோட கலர் வேரியன்ஸ் வந்து மாறலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சோர்ஸ், ஓகேங்களா. ஸோ நான் சோர்ஸ் HDMI-ல என்ன பண்ணுன்னா என்னோட இன்புட் கொடுக்குறேன். ஸோ என்னோட இன்புட் கொடுக்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா என்னோட லேப்டாப்லேருந்து கொடுக்குறதான இன்புட் வந்து நம்ம டிவியில் ப்ரொஜெக்ட் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சில கலர் வேரியன்ஸோட அப்பியர் ஆகும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஃபால்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த RGB கலர் வேரியன்ஸை பொறுத்து தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் அப்பியர் ஆகும். ஸோ இந்த மாதிரி கலர்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் உங்களோட சவுண்ட்ஸ் குவாலிட்டியை மாற்றுறதுக்காக இருக்கட்டும் ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்வீஸ் மெனு செட்டிங்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ நான் அதே மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெனு 1147 அப்படிங்கிறதான இந்த டிஜிட்டல் சார் ஸ்மார்ட் டிவியோட சர்வீஸ் மெனு கூட நான் ப்ரெஸ் பண்ணுறேன். செட்டிங்ஸ் எல்லாமே இதில் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் இனிஷியலாக கொடுத்துருக்கான ஸ்லிப்பிங் யூனிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிவியை மொத்தமாகவே ரீசெட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ், ஓகேங்களா. உங்களோட ஸ்மார்ட் டிவியில் இருக்கக்கூடியதான ஓஎஸ்ஸை மொத்தமாகவே ரீசெட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த ஏஜிங் மோடுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட ஸ்க்ரீனில் ஏதாவது டேமேஜ் இருக்குதா, ஸோ கலர் வேரியன்ஸ் ஏதாவது டேமேஜ் இருக்குதா, ஸோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா திக் ப்ளூ தெரியும், ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா லைட் ப்ளூ தெரியுற மாதிரி, ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக அந்த ஏஜிங் மோட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ADC அட்ஜஸ்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட சோர்ஸ் அதாவது எந்த சோர்ஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம இதில் நார்மலாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில்தான ஆடியோ வீடியோ அந்த காம்போசிட் போர்ட்டோட இன்புட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், HDMI-யோட இன்புட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நார்மல் செட்டிங்ஸும் இதில் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிக்சர் செட்டிங்ஸ், ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிக்சர் மோட் சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், சேச்சுரேஷன், ஹியூன், ஷார்ப்னஸ் இந்த மாதிரி இன்னும் ஒரு சிலது கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எது செட் பண்ணணும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ பிக்சர் கர்வ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் நீங்கள் அந்த பிரைட்னஸோட கான்ட்ராஸ்டோட ஷார்ப்னஸ் பார்த்தீங்கன்னா கலர் இந்த மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் செலக்ட் பண்ணுறது செலக்ட் பண்ணிக்கலாம். ஒயிட், ஓகேங்களா, ஒயிட் பிளாக்கோட அட்ஜஸ்ட், ஓகேங்களா. ஸோ எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு எவ்வளோ ஒயிட்டாக இருக்குன்னு சொல்லி அட்ஜஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து கலர் டெம்பரேச்சர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா RGB சரிங்களா. ஸோ இந்த செட்டிங்ஸ் நார்மலாக காமனாக கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் சர்வீஸ் மெனுவில் போனால் மட்டும்தான் RGBயோட உங்களோட கெயினாக இருக்கட்டும் ஆஃப்செட்டாக இருக்கட்டும் ஸோ இது எல்லா செட்டிங்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த சர்வீஸ் மெனு கோடில் தான் இருக்கும். ஸோ எனக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் க்ரீன் வந்து அதிகமாகவே தெரியறதுனால நான் என்ன பண்ணேன்னா இதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறேன். ஸோ இனிஷியலாக நான் HDMI இன்செர்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இன்புட்டாக கொடுக்குறப்போ ஸோ க்ரீன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இப்போ RGB ரெட்டையும் க்ரீனையும் ப்ளூவையும் பார்த்தீங்கன்னா ஒரே கலர்ஸ் அதாவது வந்து சேம் சேச்சுரேஷன்ஸே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேம் லெவல்லே நான் மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ செட் பண்ணியாச்சு. ஸோ செட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா மற்ற என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குன்னு சொல்லி நீங்கள் அப்படியே நாம் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இதுலேயும் நாம் என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளோட வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுலேருந்து ஸோ ஒரு சில ஊஃபர் சவுண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதை நம்ம பேஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிபிள்னு சொல்லக்கூடியதானா அந்த சவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செட் பண்ணிக்கலாம்.
சோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க ஜெனரல் செட்டிங் சொல்லி பாத்தீங்க அப்படினா இதுல பவர் மோட் வந்து ஸ்டாண்ட்பைல இருக்கணுமா சோ லோகோ அதாவது டிவி ஆன் பண்றப்ப பாத்தீங்க லோகோ வரணுமா இல்ல டிவி பூட் அப் பண்றப்ப வர முடியுமா மியூசிக் ஆன்ல இருக்கணுமா இல்ல ஆஃப் இருக்கணுமா அப்படினு சொல்லிட்டு ஒரு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க சோ டெஸ்ட் பேட்டர்ன் கொடுத்திருப்பாங்க சோ உங்களுக்கு டிவில இருக்க கூடியதான இந்த பாத்தீங்கன்னா நம்ம டிவில உள்ள இருக்கிறது ஸ்மார்ட் போர்டு ஓகேங்களா ஸ்மார்ட் டிவியோட போர்டு அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீனை வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அதோட இன்டர்ஃபேஸ் பண்ணிருக்கோம் சோ நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ணதான ஸ்கிரீன் வந்து நல்லா இருக்கா இல்லையா செக் பண்றதுக்காக இந்த டெஸ்ட் பேட்டர்ன் நாம என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இதை யூஸ் பண்றப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு இதுக்குமே என்ன ஆகும் அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் சோ ஒவ்வொரு கலர்ஸ்க்கும் ஸ்கிரீன் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுல நீங்க செக் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க அப்படினா அந்த ஃபேக்டரி மோட் செட்டிங்ஸ்ல கொடுத்திருப்பாங்க சோ டைமர் டெஸ்ட் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நாம டெஸ்ட் பேட்டர்ன வந்து செலக்ட் பண்ணிட்டு நாம பட்டன்ஸ் பிரஸ் பண்ண நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது வரும் இந்த டைமர் செட்டிங்ஸ் சொல்லி பாத்தீங்க அப்படினா சோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா ரன் ஆகும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க சோ இது எதுக்குன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த விஸ்டம் ஷேரோட ஸ்மார்ட் டிவி போர்டில் என்ன லோகோ வந்து அப்பியர் ஆகும் அப்படிங்கறத நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறது ஆப்ஷன்ஸ் இது ஓகேங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்ட்டிஷன் செக் பண்ணுறது இது எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க இதில் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஆர்ஜிபி செட்டிங்ஸை வந்து நான் என்ன பண்ணிங்கன்னா சேமாக ஒரே லெவல் கொண்டு வந்திருந்தேன் ஸோ இப்போ எனக்கு அந்த சோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்கக்கூடியதான இன்புட் நல்ல கலரில் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் ஸோ முன்னாடி நம்ம டிவியில் இருந்தாலும் அந்த க்ரீன் வந்து ரொம்ப வந்து அதிகமாக இருந்தது பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் கலரில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரெடியூஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ இப்போ ஆர்ஜிபி ரெட்டு க்ரீன் ப்ளூ சரிங்களா ஸோ இந்த ஆர்ஜிபியோட கலர் வேரியன்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ எந்த வித சேஞ்சஸ் இல்லை ஸோ இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு சில டிவிஸில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனோட கலர்ஸ் வந்து அதிகமாக இருக்கலாம் இல்லை ஒரு சில டிவியில் ரெட்டோட கலர் வந்து அதிகமாக இருக்கலாம் ஓகேங்களா ஸோ அதை நாம் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி ஃபேக்டரி மோட் செட்டிங்ஸில் சர்வீஸ் மெனு கோட்ஸ்லேயே நாம் என்ன பண்ணிக்கலாம்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால நம்ம டிவியை ஓப்பன் பண்ணி தான் பண்ணணும் இல்லை வந்து போர்ட் லெவலில் சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நீங்கள் சர்வீஸ் மெனு கோட்ஸ்லேயே போய் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்மார்ட் டிவியில் அதாவது விஸ்டம் ஷேரில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்க்ரீன் வந்து ரொட்டேட்டாக தலையில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை எப்படி நாம் சர்வீஸ் பண்ணுறது ஸோ எப்படி டிவி ஓப்பன் பண்ணாமலே ஸ்க்ரீனோட இன்புட் அதாவது வந்து நம்ம கொடுக்கக்கூடியதான HDMI-ஆக இருக்கட்டும் இல்லை ஆடியோ வீடியோ காம்போசிட் போட்டாக இருக்கட்டும் இல்லை சேட்டலைட்டில் கொடுக்கக்கூடியதான போட்டாக இருக்கட்டும் இல்லை பென்ட்ரைவில் USB-ல இருக்கக்கூடிய போட்டாக இருக்கட்டும் ஸோ அந்த இன்புட் வந்து நமக்கு தலையில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஸோ அதை எப்படி நாம் சர்வீஸ் பண்ணுறது ஸோ ஃபேக்டரி மோட் செட்டிங்ஸில் எப்படி நாம் திரும்ப அதை நார்மல் கண்டிஷன்ஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிவிக்கு கீழே வந்து என்ன இருக்குது ரிசீவர் யூனிட்டுங்கிறது இருக்குது ஓகேங்களா ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட ரிமோட்டில் மெனு பட்டன் ஓகேங்களா ஸோ மெனு 1147 அப்படிங்கிறான பட்டனை நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரெஸ் பண்ணுறேன் ஸோ மெனு பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன் ஸோ எனக்கு ஸ்க்ரீன் மாறிடுச்சு அடுத்து 1147 ஓகேங்களா ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா எனக்கு இந்த ஃபேக்டரி மோட் செட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்துடும் ஸோ நம்மளோட ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ஸோ 360 வந்து ரொட்டேஷன்ஸில் அதாவது 180 degree ஆங்கிள் வந்து என்ன ஆயிருக்குன்னா ஸ்க்ரீன் வந்து அப்சைட் டவுன் மாதிரி நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சேஞ்ச் ஆயிருக்கு ஸோ இதை நாம் எப்படி நார்மல் கண்டிஷன் கொண்டு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செட்டிங்ஸில் இருக்கக்கூடியதான பேனல் செட்டிங்ஸ் ஓகேங்களா ஸோ பேனல் செட்டிங்ஸ் போய்க்கோங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேனல் செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா LVDS ஆப்ஷன் ஓகேங்களா ஸோ இது பேக்லைட் யூனிட் ஸோ இதில் இருக்கக்கூடிய பேக்லைட் அதை PDM இது வித் கொடுத்துருப்பாங்க ஸோ செகண்டாக பார்த்தீங்க அப்படின்னா பேக்லைட் வேல்யூ ஓகேங்களா ஸோ இது உங்களுக்கு வந்து அப்சைட் டவுனில் இருக்கிறனால உங்களுக்கு தலையில் இருக்கிறனால உங்களுக்கு அந்த இது பேட்டிங்ஸ் வந்து சரியாக தெரியாது ஸோ இதை நான் வந்து ஸ்க்ரீன் வந்து நார்மல் கண்டிஷனுக்கு ரொட்டேட் பண்ணதுக்கு அடுத்து உங்களுக்கு வந்து பேக்லைட் பற்றி நான் சொல்கிறேன் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க LVDS ஓகேங்களா ஸோ இதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா LVDS-க்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மிரர் மோட் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மிரர் மோட் ஆனில் இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆனாலுமே நமக்கு என்ன ஆகும்னா ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி ஒரு தலைகளாக இருக்கும் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிங்ஸில் போகாமலே சில இடத்துல டிவி வந்து பூட்டப் ஆகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா தலைகளாக ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி LVDS-ல செட்டிங்ஸில் ஏதோ சாஃப்ட்வேரில் வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம் சப்போஸ் உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் அதாவது வந்து உங்களோட ரிமோட்டோட கண்டிஷன்ஸ் எல்லாமே அது வந்து ஒர்க் ஆகுது கொடுக்குற இன்புட்லாம் எல்லாமே வாங்கிக்குது அப்படின்னா நீங்கள் இந்த செட்டிங்ஸில் வந்து ஜஸ்ட் வந்து இதை நீங்கள் ஆஃப் மட்டும் பண்ணிவிட்டு ஸோ LVDS மிரர் மோட் அப்படிங்கிறத வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கிறேன் ஸோ எனக்கு இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா ஆஃப் ஆகிடுச்சு ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸிட் பண்ணிவிட்டு ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் டிவியை
ஒரு தடவை ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்க அப்படின்னா நார்மலாக என்ன ஆயிரும் அப்படின்னா, இந்த சாம்சங் சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா லோகோ எல்லாமே நார்மலாக வந்து ரொட்டேட்டில் தலைகளாக இல்லாமல் என்ன ஆயிடுச்சுன்னா நார்மல் கண்டிஷன் வந்துருச்சு. ஸோ நம்ம டிவியுமே பார்த்திங்க அப்படின்னா நார்மலாகவே இப்போ பூட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஸ்க்ரீன் வந்து எப்படி தெரியுது, ஸோ வந்து 180 degree ஆங்கிள் ரொட்டேஷனில் தெரியுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்குவோம் ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா நான் HDMI இன்புட்டில் HDMI 1 போர்ட்டில் நான் கொடுத்ததான இன்புட் வந்து வாங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்து 180 degree ஆங்கிள் வந்து ரொட்டேஷன் இல்லாமல் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ அதே வந்து ஃபேக்ட்ரி மோட் செட்டிங்ஸில் பேக் லைட் யூனிட் ஓகேங்களா. ஸோ பேக் லைட்டுக்குன்னு இருக்கக்கூடியதான ஆப்ஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ நான் ஃபஸ்ட்டு எப்படி நான் அந்த ஸ்க்ரீனை வந்து ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா, ஸோ நான் ஒன் செகண்ட் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த பேனல் செட்டிங்ஸ்லன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு இதில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடியதான அந்த LVDS மிரர் மோட் ஓகேங்களா. இது சப்போஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுச்சு அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 180 degree ரொட்டேஷன் தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த பேக் லைட் ஓகேங்களா. ஸோ இந்த பேக் லைட் அதாவது வந்து நம்ம எல்இடி டிவியில் இருக்கக்கூடியதான பேக் லைட் யூனிட் எல்இடி லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரைட்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே பண்ணியிருப்பாங்கன்னா இதை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ரெடியூஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா பேக் லைட்டோட வந்து டிம் வந்து இன்னும் குறைய ஆரம்பிச்சு ஓகேங்களா. ஸோ இது பிரைட்னஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அது வேறு, இது பேக் லைட் அதாவது வந்து நம்ம ஸ்க்ரீனுக்குன்னு கொடுக்கக்கூடியதான அந்த ஒயிட் லைட் தரக்கூடியதான அந்த எல்இடிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதோட பவர் வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னா டிம் பண்ணிடும். ஸோ அடுத்து இது என்னன்னா டிசிஆர் அப்படிங்கிறது டைனமிக் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ ஓகேங்களா. நம்ம ஸ்க்ரீனில் தெரியக்கூடியதான இமேஜோட டைனமிக் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ அதாவது எவ்வளோ டார்க் வந்து பிளாக்ஸ் வந்து எவ்வளோ டார்க்காக இருக்கும், ஒயிட் கலர்ஸில் இருக்கக்கூடிய லைட் கலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோவுக்கு வந்து பிரைட்டஸ்ட்டாக தெரியணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இன்னும் ஒரு சில டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்விடிஎஸில் சேஞ்சஸ் வந்து அடிக்கடி மாறுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த எல்விடிஎஸ் மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வேறு செட்டிங்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ சப்போஸ் நீங்கள் டிவி ஆன் பண்ணுறப்ப இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா ஃபேக்ட்ரி மோட் செட்டிங்ஸில் போயிட்டு ஸோ உங்களோட இந்த எல்விடிஎஸ் மேப்பில் இருக்கக்கூடியதான இந்த ஆப்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் கண்டிஷனுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்துடும். இல்லை வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா சாஃப்ட்வேர் வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னா திரும்ப ஓஎஸ் போடுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் செட்டிங்ஸில் என்டர் ஆகிட்டீங்க அப்படின்னாலே மேக்ஸிமம் இது பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்புட் எதுவுமே வாங்கலை அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னா ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா திரும்ப டிவிக்கு வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், ஓஎஸ் பூட் பண்ணுறோம். திரும்ப டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் பூட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் நாம் இன்னைக்கு பார்த்தது. ஸோ எல்விடிஎஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபேப்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஸ் எல்லாமே பிளர் ஆக ஆரம்பிக்கும் ஓகேங்களா. ஸோ இதிலே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ உங்களோட லெட்டர்ஸ் எல்லாமே என்ன ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா பிளர் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஜஸ்ட் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபேப்புங்கிறத நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியரன்ஸ் தெரியும் ஓகேங்களா. ஸோ இதுவும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ செட்டிங்ஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இது நார்மல் கண்டிஷனுக்கு கொண்டு வந்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதே ஃபேக்ட்ரி மோட் செட்டிங்ஸில் எப்படி நம்ம வந்து சாஃப்ட்வேர் அதாவது செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே ரீசெட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த ஷிப்பிங் யூனிட் வந்து ஷிப்பிங் இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆப்ஷன்ஸை நம்ம வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்மளோட டிவி வந்து பார்த்திங்கன்னா ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஓரளவுக்கு செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரெஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணியிருந்தான செட்டிங்ஸ் எல்லாமே ரீசெட் ஆகிட்டு நார்மலாக என்ன ஆகும் அப்படின்னா பூட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி செட்டிங்ஸ் அதாவது ஜஸ்ட் நீங்கள் செட்டிங்ஸில் வந்து எதாவது சேஞ்ச் பண்ணிட்டீங்க இல்லை ஓஎஸ் ஏதாவது மாற்றிட்டீங்க இல்லை எல்இடிஸ் அதோட செட்டிங்ஸில் ஏதாவது சேஞ்ச் பண்ணிட்டீங்க அதோட ஃப்ரீக்வன்சி மாற்றிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா. ஸோ நீங்கள் இதில் லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா ரீசெட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஏன் சொல்கிறேன்னா இந்த டீபக் ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை இஎம்சி செட்டிங்ஸாக இருக்கட்டும் ஸோ இதில் வந்து என்ன பண்ணலாம் எல்இடிஎஸ் ரேஞ்ச் அதோட ஃப்ரீக்வன்சிஸ் ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சிக்னலோட அந்த டிரான்ஸ்மிஷன் எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அந்த மிரர் மோட் அதாவது வந்து 180 degree ரொட்டேஷனில் தெரிகிறது. ஸோ இந்த மாதிரி பேக் லைட்டோட வேல்யூஸ் ஸோ டிசிஆர் அதாவது டைனமிக் கான்ட்ராஸ்ட் ரேஷியோடது ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து சில இதில் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களால் நார்மலாக பண்ண முடியல அப்படின்னா ரீசெட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஷிப்பிங் இன்ஸ்டலைசேஷனில் மட்டும் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா கன்ஃபார்ம் கேட்கும். நீங்கள் கன்ஃபார்மில் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட டிவி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரீசெட் ஆகிட்டு அதோட செட்டிங்ஸ் எல்லாமே ரீசெட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது இனிஷியலாக இப்போ தான் ரீபூட் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ அதோட லோகோட விஸ்டம் சாருங்கிற லோகோட நம்மளோட டிவி வந்து பார்த்திங்கன்னா ரீபூட் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ப்ரீவியஸாக பண்ணியிருந்தான செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஃபால்ட் செட்டிங்ஸ் மாறிடும், ஸ்க்ரீன் எல்லாமே மாறியிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபேக்ட்ரி மெனு செட்டிங்ஸ் மூலமா நம்மளோட டிவியோட சாஃப்ட்வேர் எப்படி ரீசெட் பண்ணுறது, ஸோ சப்போஸ் வந்து அந்த ஸ்க்ரீன் வந்து 180 degree வந்து ரொட்டேட்டில் இருந்துச்சுன்னா அது எப்படி நார்மல் கண்டிஷனுக்கு கொண்டு வரது, ஸோ இன்னும் பலவித பேனல் செட்டிங்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒவ்வொரு செட்டிங்ஸும் நம்ம பார்த்தோம்.
ஸோ இனி வர வீடியோஸ்லேயும் நம்ம டிவி சர்வீஸிங் பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.